நாடு முழுவதும் இதுவரை தொன்னூற்றோரு லட்சம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பரிசோதனைகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே எட்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா கொரோனா தொற்றுக்கு எதிராக வலுவாக போராடி வருகிறது என்பதை புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார் இந்த தொற்று சவாலை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் நூற்று முப்பத்து ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் ஆறு லட்சம் பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது சிகிச்சையில் உள்ள பலர் குணமடைந்து வீடு திரும்பும் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நாட்டில் இறப்பு விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் என்ற நிலையில் இருப்பதாகவும் உலகிலேயே இது மிக குறைந்த இறப்பு விகிதம் என்றும் அவர் தெரிவித்தார் நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் கொரோனா சிகிச்சைக்காக நாடு முழுவதும் பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்